ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டுலாம் இருக்கிறது நம்மளே உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், அதை மேலே பார்த்துக்கோங்க. இலுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும், மிளகா வத்தல் தாளிச்சுக்கணும். ஏன்னா இது தேங்காய் பருப்பு போட்டு கறி இது, அதனால் மிளகா வத்தல் தான் தாளிக்கணும். அண்டு நம்ம வதக்கின கறி இதுக்கு மட்டும்தான் ரெட் சில்லி பவுடர் போட்டுப்போம். ஓகேவா? ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருமீது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பில கொத்தமல்லி எப்பயும் உடம்புக்கு நல்லது, அப்பப்போ எந்தெந்த சமையலில் போட்டுக்க முடியுமோ போட்டுக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடிச்சா போடுங்க, இல்லை காஞ்சி. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, மோரில் போட்டு வச்சுக்கோங்க, நறுக்கி அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க, வடிகட்டின்ட்டு வெறும் வாழைத்தண்டை மட்டும் இதில் போட்டுடலாம். அந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம், அந்த மோர் எடுத்துடலாம். ஸோ இப்போ வாழைத்தண்டை கொஞ்சம் வதக்கிட்டு என்ன பண்ணணும், இதில் தேங்காய் பருப்பு போட்டு கருமீதுன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா பைத்தம்பருப்பு போடுவோம் இதில். ஸோ இந்த கருமீதுக்கு தக்கன பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ உங்கள் கருமீதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி. அதை அலசிட்டு போடுங்க, ஏன்னா பருப்பு நம்ம அப்படியே தானே கடையிலேருந்து வாங்கி வச்சுருப்போம். ஸோ அலசிட்டு இந்த கருமீதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா இந்த பருப்பும் வேகணும், அதுவும் வாழைத்தண்டும் வேகணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உப்பு போட வேண்டாம், ஓகேவா? கொஞ்சம் வெந்ததும் அரைக்காட்டாக வெந்த அரை வேக்காட்டு வெந்ததும் போட்டுக்கலாம். இதை மூடிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். நம்ம நறுக்கி பார்த்தோன்னா தெரியும், பருப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மலர தெரியும், வேகிறது தெரியும். இது எது குக்கரில் வைக்கிற மாதிரி மையாக வேக வேண்டாம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி பருப்பு வந்து பண்ணக்கூடாது, பருப்பு பருப்பாக தெரியணும், ஓகேவா? கூட்டுக்கெல்லாம் வேகிற மாதிரி மையம் வேக வேண்டாம். கொஞ்சம் எல்ஜி பவுடர், பெருங்காய பொடி போட்டு கலந்துட்டு திரும்பவும் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி வற்றணும், இன்னும் பாதி தானே வேக்காட் ஆகிருக்கு, முழுசாக வேகணுமோ, அதனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. பார்த்தீங்களா, இப்போ வேறு பருப்பு தெரியறத உங்களுக்கு தண்ணியெல்லாம் வத்திருத்து. இப்போ நீங்கள் கரண்டியில் இப்படி பண்ணி பார்த்தாலே பார்த்தீங்களா, மரக்கரண்டியில் அழகாக வெடுறது. ஸோ வெந்துருத்துன்னு அர்த்தம், பருப்பு நெத்து நெத்த அழகாக தெரியுது, அவ்வளோ இதுதான் கரெக்டு. ஒட்ட ஒட்ட தண்ணி இல்லாமல் இருக்கு பாருங்கள், தண்ணியெல்லாம் ஒட்ட இல்லாத போன அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும். அவ்வளோதான், எக்ஸலண்ட்டாக இருக்கும் கருமீது, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒன்றில் ரெண்டு சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்லது, வாழைத்தண்டு கூட்டு இது கருமி இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எப்பப்போ கிடைக்கிறதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ரசம் சாத்துக்கு இது நல்லாயிருக்கும், ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.